लक्ष्मण वेंकटनाथार्य कविताकी केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत् गुरुपरंपराये नमः। பொதுவாக நேற்று அதிகரணத்தில் ஒரு ஏவகாரம் எப்படி எப்படிலாம் அன்வயிக்கும், மூணு விதமாக அன்வயிக்கும், மூணு விதமாக அன்வயிச்சதுனாக்க அது இந்த ஜானாத்தியவாயும் புருஷகான்ற இடத்துல இந்த ஆத்மா ஜீவாத்மா அவனுக்கு ஞானம் எப்படிப்பட்டது, அது இருக்கா இல்லையா, இருந்தாக்கா அது அவித்யினால வந்ததா அஜானத்தினால இல்லது அகந்துக்குமா அல்லது வெறும் பாஷாண கல்பமா, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு மூணு விதமா சொல்லி எல்லா விஷயத்தினாலையும் பார்த்தா இந்த ஜீவன் எப்பொழுதும் ஞானஸ்வரூபனாகவும் ஞான சுபாவனாகவும் இருக்கிறான் அப்படின்லாம் சொல்லி முடிச்சுட்டார். கடைசி ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துல சூத்திரார்த்தங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் திங்ககிழமை சொல்றேன். ஆனா அது பொதுவா என்ன என்ன இப்படி எல்லாம் கேள்வி வருமோ அது எல்லாத்தையும் இங்க ஜீவன் அணுன்னு சொல்லணும், ஜீவன் அணுன்னுட்டு அந்த எதிரியே சொல்லிருக்கோம் இரண்டாவது ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டோம். வந்து ஆத்தேகினோ அணுத்துவ சித்தேகே அப்படின்னு அங்க சொல்லிருக்கோம். அப்ப ஜீவன் அணுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்கோ, அந்த அணுவா இருக்கணும் இல்லையோ அதுக்கு என்ன எக்ஸ்ட் சொல்லுவீங்கோ, என்ன காரணம், ஏன் அணுன்னு சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு அழகான சூத்திரக்காரர் சொன்னது, பாஷ்யக்காரர் விவரிச்சது, ஸ்ருதிகள்ல விளக்கமா சொல்லப்பட்டது. அது சுவாமி ஸ்லோகத்துல சங்கரிச்சு சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எப்படின்னாக்கா, அன்னைக்கே சின்ன உத்கிராந்தி கத்தியாக தீனாம் அப்படின்னு சூத்திரம், உத்கிராந்தினா கிளம்புறது, இந்த தேகத்திலிருந்து கிளம்புறது, இவன் கணக்க விபுவா இருந்தான்னாக்கா கிளம்பவே வேண்டாம், இருந்தத்திலேயே எல்லாமே சம்பந்தம் வந்துடும், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருப்பான்னு அர்த்தம். ஆனா இவனோ உணர்வு சொல்ல இங்கேருந்து கிளம்புகிறான், இந்த தேகத்திலிருந்து கிளம்புகிறான் அப்படின்னு உணர்வு ஸ்பஷ்டமா சொல்றது. உத்கிராந்தி கிளம்புதல், கிளம்புறதுன்றது ஒரு அணுவா இருந்தாதான் கிளம்ப முடியும். நாம இங்க இருக்கோம், அன்னைக்க சொன்ன பாருங்க இங்கேருந்து நான் கோயிலுக்கு போய் சேர்த்துட்டேன் சொன்னேன், ஏன் இங்கேருந்து கோயிலுக்கு போனேன்னாக்கா நான் அணுதானே, நாங்கனக்க விபுவா இருந்தாக்கா இருந்த இடத்துல இருந்தே பிரமாணம், நேற்றையும் போய் சேவிச்சேன் இன்னைக்கும் போய் சேவிச்சேன், இப்போ போய் தான் சேவிக்கணும், காரணம் இருக்கும். அதனால இந்த உடம்பை விட்டுட்டு கிளம்பணும், உடம்பை விட்டுட்டு கிளம்பணும்ன்றது இருக்குதே அது அணுவா இருந்தா தான் கிளம்ப முடியும், விபுவா இருந்தா நேரம் அப்படியே பரமபவத்துக்கே நேரம் நமக்கு சம்பந்தம் வந்துடும், அதனால உடம்ப விட்டு கிளம்பவே வேண்டாமே. ஆனா உபநிடத்து கிளம்புறத பத்தி சொல்றக்கு, இந்த உடம்புல இருந்து இவன் கிளம்புகின்றான் அப்படின்னு உபநிடம் சொல்றதே, அந்த கிளம்புறான்னு சொல்றச்ச அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா உண்மை கிளம்புகிறதுன்றது. அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்ட உத்கிராந்தி அது வந்து சொல்றது பாருங்க, தேன பிரத்யோதேனைவ ஆத்மா நிஷ்கிராமதி சக்ஷுஷோவா மூர்த்னோவா அந்நேபியோவா சரீர தேசேபியா அப்படிங்கிறது பிரத்யோதம், அங்க ஒரு பிரகாசம் உண்டாருதான், இவன் கிளம்புற சமயத்துல எம்பெருமான் ஒரு பிரகாசத்தை உண்டு பண்றான், ஏன்னா உபாசனை பண்ணினான்னாக்கா அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷமா பெருமாளுக்கு, அவன் என்ன பண்றான்னாக்கா பகவான் பரம கிருபையோட ஹிருதயத்தினுடைய நுனியில ஒரு பிரகாசத்தை உண்டு பண்றானோ அதுலேருந்து கிளம்புறான், கிளம்பி பிரம்ம வித்தார்ந்தான்னு என்ன பண்றான்னா தலை இருக்கு பாருங்க மூர்தன்ய நாடி தலைய தலைய புலந்து கிளம்பி போயிடுறான், அப்பிரம்ம வித்து உபாயத்தை நொட்டிக்கலை அப்படியான என்ன பண்ணுவோம் தெரியுமா, கண்ணில் இருந்தோ அல்லது வேற தேசங்கள் இருந்தோ கிளம்புவான், ஆனால் பிரம்மத்துக்கு மாத்திரம் மூர்த்தன்ய நாடியே நியத்தம், நியத்தம் மூர்த்தன்ய நாடி வழியாதான் போகணும். நான் கேள்விப்பட்டேன்
யதீஸ்வரர்லாம் பரம விஷ்ணான்னு சொல்ல சன்னியாசிகள்லாம் அவர்கெல்லாம் தேங்காய் வச்சு தலையை அடிப்பார். காரணம் இந்த மூர்தனி நாடகி அப்படிங்கிறார். அதனால இந்த அப்படின்னு சொல்றா, உண்மையா இருந்தாலும் தெரியாது எனக்கு, தேங்காய் உடைகள் தெரியும். ஆனால் இது எங்க தாத்தா சின்னாண்டவனை பத்தி சொல்லுவார், நாலு குமாரால் சின்னாண்டவனுக்கு, அதுல நாலாவது குமாரருடைய வம்சத்துல பிறந்தவன் அடியன். இவா மூணு பேரும், முதல் மூணு பேரும் சங்கோஜப்பட்டாலும் தோப்பனார் அவருக்கு எப்படி இது பண்றதுன்னு. நாலாவது சாஸ்திரம் சொல்றதுக்குச்சே இந்த மாதிரி பண்ணணும்னுட்டு, அதையும் பண்ண பண்ணுவானு சொல்றீங்க, கொண்டாட தேங்காய்னு வாங்கி ஒரே அடிச்சுட்டு, தேங்காவும் சுக்குனூரா போச்சான், தலையும் சுக்குனூரா போச்சான், அந்த தேங்காவை எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்தான் சொல்லுவான். இது மாதிரி ஏதோ வாக்கியங்கள் இருக்கு, அது எந்த வரைக்கும் இது உண்மைன்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த மூர்த்தன்ய நாடின்றது இந்த ஜீவனுக்கு பிரம்ம வித்தா இருக்கான் பாருங்க, உபாயத்தை அனுஷ்டிச்சவன் அவனுக்கு மூர்த்தன்ய நாடு வழியாக தான் கதி. அப்பிரம்ம வித்துக்களுக்கு மூர்த்தன்ய நாடு தவிர்த்து மீதி கண் வழியாவோ அல்லது வேற ஏதாவது எந்த வழியானாலும் சரி, ஏன்னா நவத்வாரமான இந்த உடம்போலியோ அதனால எப்படி வேணாலும் போகலாம், ஏதோ ஒரு நாடி அப்படின்னு இருக்கு, அதனால உத்கிராந்தி இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு கத்தி கதி ஆகதி எல்லாம் இருக்கு, போறது வர்றது சஞ்சரிக்கிறது எல்லாம் இருக்கு. இவன் நான் இங்கே அவ்வளவு தூரம் போறேன், அந்த கோடி வேலையே நான் போறேன் சொன்ன என்ன அர்த்தம், நான் அணுவா இருக்கிறதுனாலதான் போக முடியும். நான் விபுவா இருந்தேன்னாக்கா இந்த உடம்பு எனக்கு போருமா, நான் விபுவா இருந்தேன்னாக்கா இந்த உடம்பு எனக்கு போறாதே, பூர்ணமா வியாபிச்சிருக்கிற எனக்கு இந்த உடம்பு இத்தினோட உடம்பு எனக்கு எப்படி போறும், அது போராது. அதனால இது நமக்கு போரையே போராது. ஆகவே அணுவா இருக்கிறதுனாலதான் கதி ஆகத்து எல்லாம் இருக்கு, இங்கேருந்து போறது அங்கேருந்து வர்றது, கிளம்பினான் கிளம்பி அதுக்கப்புறம் போறான், உத்கிராந்திங்கிறது கிளம்புறது சொல்லிட்டு, அதன் பிறகு ஏது கிளம்பி அவ்வளவு தூரம் போகணும் அந்த லோகத்துக்கு. எந்த லோகத்துக்கு, இவன் மோட்சம் மோட்சத்துக்கு போகிறோம் உபாதனத்தை பண்ணியிருந்தான்னாக்கா மோட்சத்துக்கு போய் சேர்ந்துருவான். அதே பிரம யாகாதிகள்லாம் பண்ணியிருந்தான்னாக்கா சொர்க்கத்துக்கு போவான். அந்த பலன் முடிஞ்சிருக்கா நேரம் இறங்கி இந்த லோகத்துக்கே மனுஷ லோகத்துக்கு வந்துடுவான், கர்மாக்கள் அனுபவிக்கிறமே அப்படின்னுட்டு. அதனால கதியும் சொல்லப்பட்டிருக்கு. ஏந்து கிளம்புறா, இவர்கள் எல்லாம் இந்த லோகத்திலிருந்து கிளம்புகிறார்களோ போறார்களோ, சந்திரமசனே வசே சர்வே கச்சந்தி, சந்திரமசன் சந்திரன் அவனை நோக்கி எல்லாரும் போறா. அந்த வழி சந்திரன் போற வழின்றது ஒரு வழி, சந்திரன் வழியா போகணும். அது போயிட்டு திருப்பி தஸ்மா லோகாசு புனவேதி, அந்த லோகத்திலிருந்து திரும்பி வருகிறான். இவனுக்கு அங்கு அனுபவிக்க வேண்டிய போகம்லாம் முடிஞ்சிருச்சுனாக்கா அங்கே இருந்து கிளம்பி வருகிறான். வந்து என்ன பண்றான், எதுக்கு தெரியுமா, அஸ்மை லோகாய கர்மனே, இந்த கர்மாவெல்லாம் அனுபவிக்கணுமா, அதுக்கோசரமே அந்த லோகத்திலிருந்து இந்த லோகத்துக்கு அவன் திரும்பி வருகிறான் அப்படின்னு இருக்கு. அதனால என்ன எடுத்து, முதல்ல கிளம்புதல் சொல்லப்பட்டது, அதுக்கப்புறம் போறதுன்றது சொல்லப்பட்டது, அதன் பிறகு வர்றது எப்படி வரான் இவன் அறிவுப்பட்டிருக்கு. ஆகதி இவைகள்லாம் கதி சொல்லுதல் போதல் வருதல் ஆகதி, அது அணுவா இருந்தால்தான் அது சிந்திக்கும், விபுவா இருந்தால் அது சிந்திக்கவே சிந்திக்காது. அதனால இது ஒண்ணு. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, வந்து உபமான உபமேயம், இந்த அன்னைக்கே நேத்தி அன்னைக்கு சொல்லி வச்சது, அதாவது ஜீவன் எப்படி இருக்கான் தெரியுமா, அவனுடைய சுரூபம் எப்படி இருக்குன்னாக்கா வாழாக சதபாகசியம் சததா நிர்மித சததா கல்பித பாகோஜி இவச விஜேயா அப்படின்னு ஒரு சொல்றது. அதாவது இவன் வந்து ஒரு நெல் இருக்கு, நெல்லுடைய நுனியில தினம் இருக்கும் குத்தம், அது அந்த அது அதை நூறாவடிங்க அதுல ஒரு பாகம், அந்த ஒரு பாகம் எவ்வளவோ அந்த அளவையும் இவன் இருக்குமான் அர்த்தம்.
அணுவார்க்கான் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. அதனால உபமான உண்மையும் கற்கு, உபமான உண்மையும் சொல்லணும் உபனிஷத்து. அது மாதிரி ஆராக்கிர சுதபாகசியெல்லாம் இருக்கு, கத்தி கத்தியினுடைய நுனி அல்லது ஊசியினுடைய அது எவ்வளவு இருக்கும் சூக்ஷமா, அதன் நூறுல ஒரு பக்கம் பண்ணா எப்படி இருக்கும், அந்த அளவுதான் ஜீவன் இருக்கான் அப்படின்னு அவ்வளவு சூக்ஷமா சொல்லிருக்கீங்க. அதனால அந்த மாதிரியாக உபமான உபமேயமும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு இது உத்கிராந்தி என்ன, கதி என்ன, ஆகதி என்ன, உபமான உபமேயம் என்ன, இதையெல்லாம் சொல்றதுனால ஜீவனானவன் அனுஸ்வரூபனா இருக்கான், ரொம்ப சூக்ஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லணும். இந்த வசனங்கள்லாம் என்ன பண்றது தெரியுமா, ஜீவனை அணுவாக காமிக்கிறது. ஜீவாத்மா அணு அணுவா இருக்கான். சரி, அப்படியானாக்கா பல சரீரங்களை எடுத்துக்கிறதுலாம் எப்படி வரும், சரீரங்கள்லாம் எப்படி எடுத்துக்க முடியும் அவனால, ஏன்னா நம்மளா இருக்கும் ஒரே ஒரு சரீரம், ஒரு சரீரத்தை அடக்கிறதே போரும் போரும்னு ஆயிடுறது, எவ்வளவோ கஷ்டப்படணும். அப்படி சில பேர்னா பல சரீரங்கள் எடுத்துக்கிறாளே, அப்ப பல சரீரங்கள் எடுத்துக்கிறதுனால விபுத்த பட்சம் தான் சரீரத்து பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு சொல்ற சக்தி லாபே, சக்தி நம்ம பண்ற தபஸ் அல்லது சொதகம் உண்டான தேவதைகள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவ எத்தனையோ நம்பிக்கிறா, அந்த மாதிரி நிறைய அவளுக்கு லாபம் இருக்கு. அது அந்த மாதிரி இருக்கச்சே சக்தி இருக்கச்சே அவ எதை வேணாலும் பண்ண முடியலாம். காரணம் என்னென்ன, யோகம், யோகம் பண்றா, யோகிகளா இருக்கா, யோகிகளா இருக்கச்சு அவ எங்க இருக்கானே காணாம கூட போயிடலாமா, அந்த மாதிரிலாம் இருப்பா. யோகாதிகளுடைய சாமர்த்தியம் அதெல்லாம் அப்படின்னாக்கா அந்த சாமர்த்தியம்லாம் இருக்கிறதுனாலதான் அவ என்ன பண்றான்னா தன்னுடைய தர்மபூத ஞானத்தை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் அமைச்சிருப்பா, சக்தி இருக்கச்சே. அப்படிதான் விபுத்தம், இவன் சுரூபத்தாக விபுத்தம் கிடையாது. இதுக்கு ஏற்கனவே சொல்றேன்னு தெரியல, சௌபரி மகரிஷி அவர் என்ன பண்ண, ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளியில எல்லாம் தபஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தோட போய் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஜலத்துல தபஸ் பண்ற சமயத்துல ரொம்ப நிம்மதியா பண்ணிட்டு இருக்க, ஒரு நாள் நேரத்தில் பாக்குற ஜலத்துல பார்த்தா ஒரு மீன்களுடைய ராஜா மீனவராஜன் அவன் போயிட்டு இருக்கான், அவனுக்கு பின்னாடி அவனுடைய ராணிகள் எல்லாம் போயிட்டு இருக்கா மீன்கள், அந்த ராணிகளுக்கு பின்னாடி மீனுடைய பிள்ளைகள் எல்லாம் மீன் குஞ்சுகள்ன்றாலே அவைகள்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ஆசை வந்துருச்சு, என்ன சுகமான வாசம், ராஜா ராணிகள் குழந்தைகள் எப்படி என்ஜாய் பண்றா, நம்ம போய் தபசு இங்க உட்காந்துருக்கோமே நம்மளும் அனுபவிக்கணும்னு அவசியம் வச்சு நேர போறேன். அவர் போய் நம்ம குசனாபன் ஒரு ராஜா, அவனுக்கு அழகழகான 50 பொண்கள் இருக்கா, போய் இவர் கேட்கிற துண்டு கிழவர் போய் கேட்கிற, மகாராஜனே எனக்கு ஒரே ஒரு பொண்ணு எனக்கு கொடு, எனக்கு ஆசையா இருக்க கல்யாணம் பண்ணிட்டு, அதனால எனக்கு ஒரு பொண்ணை கொடு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ராஜா என்ன பண்றான், அவனுக்கு பயமா இருக்கு, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ரிஷிக்கு கோபம் வந்துடும் சரிச்சு விடுவார். சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாக்கா குழந்தைகளுக்கு ஒரு கிழவர் கொடுத்தா எப்படி இருக்கும், எல்லாம் ராஜகுமாரிகள் கல்லையன்னு தாடி எங்கடையுமா வந்து ஜடையும் கிடையுமா அந்த கொண்டா எப்படி இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன் இஷ்டமானா என் பொங்கலை கேளுங்கோ, பொங்கல் சொன்னாதானே ஒத்துக்க முடியும், அவ என்ன சொல்றாலும் நான் பண்றேன். ராஜாக்கு என்ன அபிப்பிராயம், பொங்கல் கிட்ட போனாக்கா பொங்கல் ஒத்துக்க மாட்டா அப்படின்னுட்டு கடைசியில் இந்த போற அற்புதமான மன்மதன் மாதிரி ரூபத்தை எடுத்துக்கிறேன், போனா 50 பொங்கலும் போட்டி போடுறதுங்கோ கல்யாணம் பண்ணி கொடுங்கோ, 50 பொண்ணையும் கல்யாணம் கொடுத்துடுறோம். ராஜாவுக்கு தெரியல இவன் மன்மதன் மாதிரி அழகா இருக்கேறிவன், அதனாலதான் குழந்தைகள்லாம் ஆசைப்படுறது அப்படின்னு ராஜாவுக்கு தெரியல. அதனால இவன் என்ன பண்றாக்கா, ஐயோ கிழவர் கொடுத்துட்டுமே கிழவர் கொடுத்துட்டுமே கஷ்டப்பட்டு இருக்க ராஜா. அப்படி இருக்க ஒரு நாள் போய் பார்த்தாக்கா 50 குழந்தைகளும் சொல்றது, எங்க ஆத்துக்காரர் எங்கிட்டதான் இருக்க,
இன்னும் தங்க கிட்ட போவே இல்லை, அவள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவா, நான் ஒண்டிதான் எங்கள் அதிகாரிகளோட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தைகளும் சொல்றது. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுறது. ஐயோ நம்ம எவ்வளோ அபச்சாரப்பட்டுட்டோம், எப்பேற்பட்ட மகான் அவர், பேர்பட்ட மகான், பெரிய தபஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இரநூறு குழந்தை பத்துக்கிறார் அப்படின்னா கதை சொல்லணும் போறது விஷமரானம். அது போகட்டும், இப்ப எப்படி ஐம்பது உடம்பு எடுத்துட்டார் அவர், ஐம்பது பொங்கல்கிட்டையும் கல்யாணம் பண்ணிட்டார், ஐம்பது கிரகிணிகள், ஐம்பது கிரகிணிகள் கிட்டையும் ஒரு ஐம்பது உடம்பு எடுத்துட்டு இருக்கார், ஒரே ஆத்மா தான். அதுக்கு என்ன காரணம்னாக்க விபு இல்லை, தன்னுடைய தர்மபூத ஞானத்துவாக தான் எடுத்துக்கிறார், அதனால சௌகரிய முதலான அது இருக்குது. அதை மாதிரிதான் இங்க வச்சுக்கணும். அதனால இவன் வந்து தன்னுடைய சக்தி யோகம் தர்மபூத ஞானம் அதை வச்சுண்டு ஒரே சமயத்துல பல இதை எடுத்துக்கிறார், ரூபத்தை எடுத்துக்கிறார், ஜீவன் எடுத்துப்பான். அதனால கிடையாது, அதாவது அநேக தேகங்களை எடுத்துப்பா, அணுவாவே அணுவாதான் இருக்கான் இவன், ஆனால் அநேக தேக கிரகணம் இருக்கு, ஒரே சமயத்துல அத்தனை இருக்கு. அந்த மாதிரி சுகமும் துக்கமும் எல்லாத்தையும் ஒரே சமயத்துல அனுபவிப்பார். இது காரணம் என்ன அப்படின்னாக்க, இவாளுடைய யோக யோக சக்தி தர்மபூத ஞானம். அதுக்கு உதாரணம் என்னன்னாக்க பின்னாடி சொல்ல போறார் நாலாம் அத்தியாயத்துல, இதுலயே கூட சொல்றார், இதே சூத்திரத்திலையும் சொல்றார். இந்த இனத்திலையும் ஒரு வழக்கை ஏற்றிருக்கிறோம், ஒரு வழக்கை ஏற்றி வச்சா வழக்கு இருக்கிறதோ கூடத்துல இருக்கு, கூடம் முழுக்க எப்படி பிரகாசம் வந்தது அப்படின்னாக்க அதனுடைய கிரணங்கள், கிரணங்கள் எல்லாத்திலையும் போறது, அதனாலதான் பிரகாசம் என்ன வந்துருச்சு. பிரகாசம் வந்ததுக்கு மூல காரணம் கிரணங்கள். அந்த தீபம் எல்லா இடத்துக்கும் போல, தீபம் ஒரே இடத்துல தான் இருக்கு, அதனுடைய கிரணங்கள் இருக்க புறவைகள் அவைகள் தான் எல்லா இடத்துக்கும் போறது. அந்த மாதிரி ஒரு ஜீவன் ஒரு ஹிருதயத்துல உட்கார்ந்து இருக்கான், அவன் அணுவா இருக்கான், ஆனால் தன்னுடைய தர்மபூத ஞானத்தை வச்சுண்டு ஒரே சமயத்துல எப்படியானால் இப்பயே நம்ம உடம்பு எடுத்துக்கோங்க, அதுக்கு அழகான உதாரணம் சொல்றா, நம்ம உடம்பு எப்படி இருக்கு, ஜீவனோ ஹதயத்துக்குள்ள இருக்கான், ஆனால் காலில் வலி வந்ததுன்னாக்கா அப்பா காலில் வலிக்கிறதேன்னு, ஒரே சமயத்துல காலில் வலியும் தெரியுது, கையில சுகமா இருக்கு, இடுப்பு சுகமா இருக்கு, சில இடத்துல வலி, சில இடத்துல சுகம், சில இடத்துல கஷ்டம், இப்படின்லாம் வருது. அதே மாதிரிதான் ஒரே உடம்புல அத்தனை அவயவங்கள் இருக்கு, அது அத்தனையுமே தர்மபூத ஞானம் தான் வியாபிச்சிருக்கு. அதே மாதிரியே எல்லா சரீரங்கள்லையும் ஒரே ஆத்மா சரியா, அது எல்லா சரீரங்கள்லையும் எல்லா சரீரங்கள்லையும் பல சரீரங்களை எடுத்துட்டாலும் எல்லா சரீரங்கள்லையும் தர்மபூத ஞானத்தை கொண்டு இவன் வியாபிச்சிருக்கான். இப்படி வியாபித்து இருக்கிறதுனால இது தோஷமே இல்லை, விபுத்துவம் கிடையாது, தர்மபூத ஞானத்தை வச்சுதான் இங்க பார்க்கணும். அதனால இவன் அணுதான், அணுவா இருந்தாலும் தர்மபூத ஞானத்தை வச்சு இவன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருப்பான். இல்ல சில இடத்துல மகத் சொல்றது, மகா மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, மகத்துவம் விபுத்துவம், விபுத்துவம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ, பிரதிபுத்த ஆத்மா அப்படின்னு இருக்கு, மகான் அஜ ஆத்மா சவாயேஷ மகான் அஜ ஆத்மான் இருக்கு. அதெல்லாம் என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னாக்கா, அது மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுவேன், மகான் அப்படின்னு இருக்கு, மகத்துவம் யாபிச்சு இருக்குதுன்னு அர்த்தம், அது விபுதானே, அந்த விபுத்த வசனங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம். அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமே, அதுக்கு நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்டாக்கா அது ரெண்டு விதமான சமாதானம். சில சமயத்துல பரமாத்ம நிலையமா இருக்கும், ஏன்னாக்கா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் தாத்பரியத்தை வச்சுக்கும், முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்கு இதெல்லாம் வச்சு நீ பார்த்தியானாக்கா அப்ப அர்த்தம் தெரிஞ்சுப்ப. என்னன்னு பரமாத்மா விஷயம், இது பரமாத்மா தான் விபு,
ஏன்னா முதல் வாக்கியமும் பின்னாடி வாக்கியமும் அவன் சம்பந்தப்பட்டதா எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜீவ விஷயம் இல்ல, இது பரமாத்மா விஷயம் அர்த்தமாயிடும். அதனால ஒரே வாக்கியத்தை எடுத்துக்கூடாது. இது ஆரம்பநாதிகள் கிரணம் பண்ணார். ஒவ்வொரு வாக்கியம் அதனுடைய ஏகதேசம் அதை ஒன்று எடுத்து அர்த்தம் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. தத்தத் வாக்கியகதேச ஸ்வரத இதி முதா கல்பயந்த முக்தாக. அவெல்லாம் முட்டாள்கள், மந்த புத்திய வாழ்க்கை. ஒரு வாக்கியம் இருக்கு, என்ன அதை பூர்ணமா அர்த்தம் சொல்லு. ஒரு பேராகிராஃப் இருக்கு, ஒரு பங்கி, அது பேரா இருந்தா அதை முழுக்க அர்த்தம் சொல்லு. பூரா வரும் என்னெல்லாம் வச்சுக்கணும். பகவத்கீதையில வரும், மாமு பேச்ச புனர்ஜென்ம துக்காட யமசாஸ்வதம் அப்படின்னு இருக்கு. அங்க பாருங்க, மாம் உபேத்திய துக்காலயம் அசாஸ்வதம் இருக்கு. என்னை அடைந்து, என்னைன்னு ரெண்டாவது வேற்றுமை திதியாவை பக்தி. இவ துக்காலயம் அசாஸ்வதம் இருக்கும் இல்லையோ, அதுவும் திதியாவை பக்தி. மூணு தினம் சேர்த்துட்டா பெருமாள் துக்காலயமா ஆயிடுவார், ஆமா அசாஸ்வதம் ஆயிடுவார். அப்படி அர்த்தம் சொல்லலாமா? அதாவது மாமுபேத்ய புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்பமந்தி மகாத்மானா சம்சித்திம்பனமாங்கத. மோட்சத்தடைஞ்சவா அசாஸ்வதமாகவும் துக்காலயமா இருக்கக்கூடிய புனர்ஜென்மாவை அடைய மாட்டாள். என என்ன அடைஞ்சிட்டாவா, என்ன அடைஞ்சிடவே அவைகளை அடைய மாட்டாள். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லப்படச்ச அது இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அறவுரையா அர்த்தம் பண்ணக்கூடாது. அறவுரையா இன்னைக்குமே அர்த்தம் பண்ணக்கூடாது. எல்லாத்திலையும் அழக அண்மையை எப்படி வருமோ அந்த மாதிரி சொல்லணும். அப்படி சொன்னாதான் இது சரியா இருக்கும். அதே மாதிரியாக இங்க கூட இந்த வந்து மகானுஜ ஆத்மா அப்படின்னு இருக்கு. அதை பார்த்தோம்னாக்கா இது பரமாத்ம விஷயம். ஏன்னா முன்னாடி பின்னாடி பௌர்வாபரிய பரியாலோசனை இல்லாமல் எதுவும் சொல்லக்கூடாது. ஒரு அதிகரணம், ஒரு அதிகரணம் சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு அதிகரணம் சொன்னாக்கா உடனே பின்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு எல்லாம் சொல்லணும். திடீர்னு சங்கதி இல்லாம சொல்லக்கூடாது. சங்கதி சொல்லணும், சம்பந்தம் சொல்லணும். போன அதிகரணத்துக்கு இந்த திடீர்னு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அப்பதான் சரியா வரும் அர்த்தம். அதனால அத மாதிரி போனாதான் எல்லாம் சங்கதமாகும், இல்லைன்னா அசங்கதமாயிடும். தொடர்பே இல்லாம போயிடும், தொடர்பே இல்லாம போயிடும். அதனால இங்க தாற்பயங்கள்லாம் பார்க்கணும். மகானுஜாத்மான் இருக்கு, அது சொன்னதுனாலே அது பரமாத்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும். பரமாத்ம விஷயம் இது சூத்திரகாரன் சொல்றத, உபநிஷத் சொல்றது. அதனால இவன் தான், இவன் அனுதான், இவன் விபு அல்ல. ஆனால் சில இடங்கள்ல ஜீவனை வியாபியா சர்வ வியாபியா சொல்றது. அதெல்லாம் எப்படி சொல்லணும்? அது மதிமகிமம், ஞானத்தினுடைய சச்சானந்த தியாய கல்பதே அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஞானம் இருக்கு, தர்மபூத ஞானம், அது விகாசத்தை அடைஞ்சிடும். அதனால அது விபுவா மாறிடும். தர்மபூத ஞானம் விபு, அது விபுவா மாறி நமக்கு வந்து சரி பண்ணிடும். அது அல்லது சூக்ஷ்மமாக சூக்ஷ்மமாக எல்லா அச்சேதனங்களையும் இவனால உள்ள போற முடியும். அச்சேதனமான உடம்பு, அச்சேதனமான உடம்புல இவன் வியாபிச்சு இருப்பான். அது சொல்றது இங்க எப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம்? தர்மபூத ஞானத்தை வச்சுன்னு சொல்லலாம். இவன் நம்ம வந்து இந்த கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு வா, கூடு விட்டு கூடு பாயிருது. என் கூடுன்னு என்ன அர்த்தம்? இந்த உடம்பு, இந்த உடம்புல வச்ச இன்னொரு உடம்புக்கு பாயிருந்தான். அதை மாதிரி இந்த இடத்துல கூட விட்டு கூட பாயிருது. இவன் எல்லா ஊர்லயும் போறதுக்கு இவன் சமர்த்தனா இருப்பான். நிறைய சொல்றா சங்கராச்சாரியர் அவருடைய இதுல வந்து ஜென்மாவில அவர் அந்த மாதிரி போய் நிறைய தெரிஞ்சின்றார் அப்படின்னு சொல்றார். இது மாதிரி நிறைய கூட விட்டு கூட பாயிருதுலாம் கேள்விப்பட்டிருக்கும். அதெல்லாம் பிசாசு புருஷன் பிரச்சுன்னு சொல்றேன் பாருங்க. சோழிங்கபுரம் போனா போறோம், சோழிங்கபுரம் போனாக்கா நெருப்பெல்லாம் தள்ளத்துக்குன்னு போகும்போ
ஆறும் அப்படியே நிறைய நானே பார்த்தேன் திருமால் சேர்க்குச்சு நிறைய பேர் திருமால் நரசிம்மன் முன்னாடி இருந்தாக்கா அதெல்லாம் போயிடும் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை மாதிரி இவனுக்கு போக முடியும். எப்படி இதெல்லாம் இந்த அதிகரணத்தில் உள்ள சூத்திரங்கள்லாம் இருக்கே அவைகளுடைய அர்த்தங்கள். இப்ப எத்தனை விஷயங்கள் பாருங்க என்னென்ன சொல்றேன். இவன் அணு அணுங்கிறது தான் இப்ப பிரதானமா ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்துல ஜீவன் அணு அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த ஜீவனுடைய அணுத்துவமானது எப்படி எப்படிலாம் சொல்லப்படுறது பாருங்க. இங்கேருந்து கிளம்புதல் கிளம்புறதுன்றது விபுவான வஸ்துக்கும் வராது அணுவாகதான் வரும். ஏன்னா சர்வவியாபியா இருக்கணும் எது கிளம்பணும் அப்படின்னு. அதே மாதிரியாக கிளம்புதல் செல்லுதல் திரும்பி வருதல் இது மூணு இருக்கு. அது மாதிரி இவன் அணுவா இருக்கான். ஏஷா அணுகு ஆத்மா அப்படின்னு ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தினால அணுத்துவமும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக சுமான உபமேயும் இருக்கு. பாலாக்கிற சதபாகத்திய அது மாதிரி ஆறாக்கிற அந்த கத்தியெல்லாம் இருக்கு அது நுனியில் இருக்க மாதிரி இந்த மாதிரிலாம் வாக்கியங்கள் இருக்கு. அதனால ஜீவன் அணுவாகவே இருக்கிறான். அப்படியானால் பல உடம்புகள்ல போறதெல்லாம் எப்படி அப்படின்னாக்கா தர்மபூத ஞானத்துடைய விசேஷம் அது. தர்மபூத ஞானம் எல்லாத்தையும் பரவிருக்கும். அதை கொண்டு இவன் எல்லா உடம்புகளையும் பூர்வம் வந்தது அர்த்தம். பல உடம்பு எடுத்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அந்த கிரமம் இது இல்லையே. சில இடத்தெல்லாம் விபுன்னு சொல்றதே மகான் அஜ ஆத்மா அப்படின்னு இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவ அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் இதேதான். அது பரமாத்மா விஷயம். ஏன்னா தாத்பரிய லிங்கங்கள்லாம் பாருங்க முன்னாடி வாக்கியம் என்ன பின்னாடி வாக்கியம் என்ன மூணும் சேர்ந்தாக்க மகா வாக்கிய அர்த்தம் என்ன அப்படின்னு அர்த்தம் பண்ணுங்க. ஏக வாக்கியமா பாருங்க மூணு ஒன்னா சேர்ந்து என்ன அர்த்தம் அப்படின்லாம் பார்த்தா பரமாத்மாவை தான் சொல்றது. அது சரி ஜீவனையே சச்சானந்தியாய கல்பதே அப்படின்னு இருக்கு. அவன் ஆனந்தியாய அனந்தத்துவத்தை அடையலாம் அப்படின்னு இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க அதுவும் இதேதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? தர்மபூத ஞானத்தினால அவனுக்கு அப்படி வருது. அது மட்டும் இல்லாம ஆள வந்தாலும் சொல்லிட்டு போட்டார் நித்யோ வியாபி பிரதி க்ஷேத்ரம் ஆத்மா பின்னஸ்வதசுகி அப்படின்னு ஆத்மசுகி சொல்லிட்டார். இவன் நித்தியமா இருக்கான் வியாபியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டார். வியாபின்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்க. இப்படி வியாபிச்சு இருக்கிறதுன்னு சொல்லிச்சு. அப்போ ஜீவன் வந்து விபூன்னு தானே அர்த்தம் ஆகுது. உங்க ஆச்சாரியரே சொல்லிட்டாரு அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சமாதானம் தர்மபூத ஞானத்தை ஆகாது. தர்மபூத ஞானமானது எல்லாருக்கும் வியாபிச்சிருக்கு முசிவு செய்ய அதை வச்சு சொல்றது. அதே மாதிரியாகவே இவன் சுத்தமா இருக்கிறதுனால சுத்தமா இருக்க அணுசுருவியா இருக்கிறதுனால எல்லாருடைய உடம்புலையும் இவனால உள்ள போக முடியும். எல்லா அச்சே அதாவது உடம்புனே நடத்தும் அச்சேதனங்கள் அச்சேதன வஸ்துகள்லாம் உள்ள போய் பண்ணிக்க முடியும். அதுதான் இங்க சொல்றது. அதனால ஜீவனானவன் அணுதான் விபு இல்லை அப்படிங்கிறது தான் பரம சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தான் இந்த இடத்துல சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சகிக்கிறார். இப்ப பாருங்கோ உத்கிராந்தி பந்தனானோபமிதி வசனத்தோ அணிய சக்தி லாபே ஜீவோம்னா யோக பத்யம் அனைகமோஸ்தி கிரஹேபி யத்ராம்நாதம் விபுத்வம் பரவிஷயமிதம் பாதி தாத்பரியலிங்கை ஜீவே வியாபித்வவாதோ அதிமஹிமபரம் சச்சதாத்யாசயோவா. உத்கிராந்தி உத்கிராந்தின கிளம்புதல் ஸ்பந்தனம் ஸ்பந்தனம் என்ன அர்த்தம்? சஞ்சாரம் பண்றது இங்க போறது வர்றது இதெல்லாம் ஸ்பந்தனம் சஞ்சரிக்கிறது அர்த்தம். அது மாதிரி உபமிதி வசனத்தா அணு உபமிதி வசனத்தா அணுத்தையும் சொல்றது. ஏழா அணுகு ஆத்மான்னு ஒரு வாக்கியம் இருக்கு.
அதே மாதிரி உபமான வசனம் இருக்கு, உபமான வசனம் என்ன சொன்ன முடியோ மடாக்கு சமாதி அப்படின்னா சொன்ன பாருங்க, ஆராக்கிரமா ஷவரோபி திருஷ்டா அப்படின்னு ஆராக்கிரமா அப்படின்னா அந்த கத்தியினுடைய நுனி எப்படி இருக்குமோ, ஊசியினுடைய நுனி எப்படி இருக்குமோ அந்த அளவு தான் ஜீவன் அப்படின்னா இருக்கு வச்சனம். அதனால அணியசா அணியசா ரொம்ப சூக்ஷமா இருக்கிறானுவா, அப்படி இருக்கக்கூடிய ஆத்மா அவனுக்கு சக்தி லாபே சக்தி கணக்க கிடைச்சிருச்சோம்னா அப்போ தீபூம்னா யோகபத்யம் தீபூம்னா தீனக ஞானம் நிறபூத ஞானம் பூம்னா அது விகசிக்கிறது அதனால விபுவாச்சு. அதனால யோகபத்யம் ஒரே சமயத்துல ஒரே சமயத்துல அநேக மூர்த்தி கிரகேபி பல உடம்புகளை எடுத்துக்கிட்டா கூட தோஷம் இல்லை, ஏன்னா ஞானத்தினாலதான் எடுத்துக்கிறான், ஞானத்தினாலதான் அநேக சரீரங்களை எடுத்துக்கிறான். அதனால இந்த இடத்துல தோஷம் இல்லை. அது கூட எப்படி தெரியுமோ, அவயவ நயத்தா அவயவம் ஒரே உடம்பு நமக்கு, ஒரே உடம்புல தலை நம்ம இருக்கிற இடம் எதுன்னா ஹதயத்துக்குள்ள இருக்கும். அங்க நிறைய உதாரணம் சொல்ல போறேன். ஒரு சந்தனம் உடம்புல சந்தனத்தை இருந்து நம்ம பூசிக்கிறோம், சந்தனத்தை பூசிண்டாக்க உடம்பு முழுக்க டமகமகமான வாசனை வருது. நான் யாரும் சந்தனமே பூசிக்க மாட்டேன்றா, இயற்கையான சந்தனம் செண்டை போட்டு வந்து பக்கத்துல நிக்க முடியாம பண்ணிடுறா, அது என்னன்னாக்கா மூக்கு அடைக்கிறது மயக்கமே வருது. அதே சந்தனம் பூசிந்தோம்னாக்கா போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், நம்ம மாத்தான் அப்படிதான் ஏன்னா எழுச்சிதான் நம்ம எடுத்துப்போம் சந்தன கட்டையில கட்டையை வந்து சந்தன அந்த கல் இருக்கும் அதை எழுச்சி பெருமாள் சமைச்சிட்டு அவ அந்த சந்தனம் வந்து அது மாதிரி அவ கொடுத்தா எனக்கு துவாரசி என்ன வாசனை கருணாகர சார் பண்ணுவேன் அதுக்காக சந்தனம் அதை நல்லா எழுச்சி அதை குங்குமம் போட்டுருவேன், குங்குமம் போட்டு இன்னும் அதையும் எடுப்பேன் எழுச்சி அதை பெருமாள் அவ வந்து நவநீத நடன் கிருஷ்ணன் அந்த பகவானுக்கு சமர்ப்பிக்கிற விக்கிரம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருந்த உடனே தானும் சந்தனத்தை பூசிட்டு எங்களுக்கும் கொடுப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் அவசரம். அது அந்த சந்தனத்தை பூசினோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன வருது உடம்பு முழுக்க வாசனை வருது, அந்த ஆத்து முழுக்கமே வாசனை வருமே அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்படி ஒரு இடத்துல தான் சந்தனம் பூசிக்கணும், மாறல மாத்தணும்னா ஊரில் கல்யாணம் மாறல சந்தனம் அப்படின்னு சொல்லுவா, அந்த மாதிரி வரும். அதனால இங்க வந்து இந்த கிரமம் இருக்கு. அதனால ஒரு இடத்துல இருந்தா கூட பல இடத்துல உடம்புல தெரியறதா இல்லையா, ஹதய கோயில ஜீவன் இருக்கான் இருக்குச்சே உடம்பு முழுக்க காலில் வலி முட்டியில சுகம் உடையில சுகம் கை நிம்மதியா இருக்கு மார்வழி கிடையாது சோதனை என்ன இப்ப பாருங்க ஒரே ஜீவன் அணுவா இருக்கிறவன் அவன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அணுதானே இதுவா இல்லையே அப்படின்னு எப்படி தெரியறதுன்னாக்கா நம் தர்பூத ஞானத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரிதான் இந்த பல உடம்புல எடுத்துக்கிட்டே தெரிஞ்சுக்கிறான். அதனால அவயவனையத்தக தேக அவயவன்கள் அதை வச்சுட்டு பார்க்கணும். அடுத்தது எத்ராம்நாதம் விபுத்வம் எத்திர எந்த பிரகடனத்துல விபுத்வம் ஆம்நாதம் விபுத்வமானது சில இடத்துல சொல்றது கேழக மகான் அஜ ஆத்மா மகான் இருக்கே அது மகத்தத்துவத்தினால யார் சொல்றோம், ஜீவன் தான் மகனாக விபு அவன் தான் இங்க சொல்லப்பட்டான் அவன் சொன்னாக்க அது வந்து தவறு. என்ன பர விஷயம் இடம் பரன்னா பரமாத்மா பரமாத்மா விஷயமா தான் இந்த வாக்கியம். ஏன் ஏன்னாக்கா தாத்பரியலிங்கேயி பாதி தாத்பரியங்கள் இருக்கு. இந்த தாத்பரியம் என்ன அர்த்தம், பல வாக்கியங்கள் முன்னாடி இருக்கிற வாக்கியங்கள் பின்னாடி இருக்கிற வாக்கியங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அழகாக இது பண்றது தாத்பரியத்தை அதனுடைய மொத்தமா சேர்ந்து மகா வாக்கியமா மாறிவிடுது ஏக வாக்கியம். மூணு வாக்கியங்கள் நாலு வாக்கியங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இது பரமாத்ம பிரகடனம். சூழல் சொல்ல போறார் பிராஜ்யோ ஹி பிரகரணாத் அப்படிங்கிறார். இந்த பிரகரணத்தை பார்க்க பிராஜ்யனான பரமாத்மா சொல்லப்படுறான். அதனால தாத்பரிய லிங்கங்களை கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா
இந்த விபுத்துவம் கூட மோதப்பட்டிருக்கு. அது பர விஷயமா தான் இருக்கும், பரமாத்ம விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி ஜீவே வியாபித்வாதம், ஜீவன் கிட்ட வியாபி சர்வவியாபியா இருக்கான் அப்படின்னு சொல்றது கூட மதி மகம பரக மதி மதி என்ன தர்ம விஞ்ஞானம், அதனுடைய மகிமை அது எல்லாத்துலயும் பரவி இருக்கு, அது விகசிச்சிருச்சு, அதை சொல்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். சச்சானந்தாய கல்பதி, அது மாதிரி நித்யோ வியாபி பிரதிக்ஷேத்திரம் அப்படின்னு ஆள வந்தார் சொன்னேரே, அதனால வியாபின்னு இருக்கே சச்சானந்தாய கல்பதேன்னு இருக்கே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா மதி மகிமை பராக. அந்த தர்மபூத ஞானத்தினுடைய மகிமையை அது சொல்றது, தர்மபூத ஞானத்தினுடைய மகிமையை சொல்றதுனால விகசிக்கிறதுன்னு அர்த்தம், நிபுவா இருக்கிறது அப்படி ஒரு அர்த்தம். அல்லது ஸ்வச்சதா தியாசயோபா, ஸ்வச்சதா சுத்தமா இருக்கிறது, சூக்ஷமா இருக்கிறதுன்னு அர்த்தம், சுத்தமா. அது சூக்ஷமா இருக்கிறது என்ன அர்த்தம், எல்லா அச்சேதனங்களுக்கெல்லாம் அச்சேதனங்கள் உள்ளெல்லாம் இவனுக்கு உள்ள நுழைய முடியும், அப்படி நுழையறத வந்து இங்க சொல்றது அது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். மொத்தத்துல அணுதான் ஜீவன், இந்த ஜீவன் அணுவாக இருக்கிறான். 16 சூத்திரங்கள் இந்த அதிகாரத்தில் சொல்றோம், அதுல முதல் சூத்திரம், முதல் சூத்திரம் மாத்திரம்னா இது என்னது ஞாத்திருத்தம் சொல்லப்படுறது. அந்த மாதிரி உங்களிடத்துல முதல் ஒரு யோத ஜெய்வ அப்படின்றது, ஆனால் அணுவா இருக்கான் அப்படின்றத சொல்றதுக்கு ஒருமே 8-9 சூத்திரத்தை சொல்லிட்டேன். அது மாதிரி ஞாத்திருத்தமும் இருக்கு, ஞானத்துவமும் இருக்கு, அது சொல்றதுக்கும் சில சூத்திரங்கள் இருக்கு. இது 14 சூத்திரங்கள், சூத்திரார்த்தம் திங்கட்கிழமை பார்த்துக்கலாம். இப்போ இந்த விஷயத்தை வந்து கிரகிச்சுக்கோங்க, ஜீவன் அணு அணுஸ்வரூபி, அதே மாதிரி ஞானமே அவனுடைய ஆத்மஸ்வரூபம் பிரத்யக்ஷம் அப்படின்லாம் சொல்றது. அதே மாதிரியாக இந்த ஜீவன் இருக்கானே அவனுக்கு ஞாத்திருத்தமும் உண்டு, இவைகளெல்லாம் சுவாபாவிகம் இயற்கையாகவே இருக்கு, அவன் எப்பொழுதும் ஞாத்திருத்தம் உண்டு. அது மாதிரி ஞானமும் உண்டு, ரெண்டுத்தையும் ஒத்துக்கணும், ஒன்னுத்த வண்டி தான் ஒத்துப்பேன்னு அத்வைதிகள் சொல்ற மாதிரியோ அதவா நையாயிகள் சொல்ற மாதிரியோ சொல்லக்கூடாது. அதனால எந்த விஷயத்துல பார்த்தாலும் இந்த ஆத்மஸ்வரூபமானது ஞானஸ்வரூபமாகவும் ஞாத்திருத்த குணத்தை உடையதாகவும் அணுவாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி பூர்வபக்ஷிகள்லாம் ஆக்ஷேபித்தது தவறுன்னு சிந்திக்கிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சொல்லி முடிச்சார். யோபாங்கோ உத்ராந்தி ஸ்பந்தனானோபமதி வசனதோ நீயச சக்தி லாபே தீபோம் நாயௌகபத்யம் வயவநயதோ நேகமூர்த்தி கிரஹேபி யத்ராம் நாதம் விபுத்வம் பரவிஷயமிதம் பாதி தாத்பரியலிங்கை ஜீவே வியாபித்தவாதோ மதி மகிமபனஹாம் கவிதாட்சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.